என்ன சிவி சண்முகம் ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எங்கள் சின்னம்மாவை அம்மா வாக்காமல் விட மாட்டோம்னு. டே, அது நடராஜனாலேயே முடியல, நீ எப்படுறான்னு ஒருத்தன் கேட்டுவிட்டான். நான் கேட்கல, அந்த வேலை இங்கே கிடையாது. நீ வந்தா வா, இல்லைன்னா உடுப்போ, உன்னால ஒரு மாதிரி ஆகாதீங்க. அதுக்கு இந்த பொம்பளை இருக்குதா, இந்த தலை சிவ முடியாம சுத்திக்கிட்டு இருக்கிற பொம்பளை. இந்த தமிழிசை சௌந்தரராஜா நேரமே கிடையாதுரா தலை சிவத்துக்கு. வீட்டுக்குள்ள வரும்போதே களைச்சு விட்டு வருதுரா தலைய. ஆனா பாருங்கண்ண, நம்ம ஊர்ல மீன்கார பொம்பளை கூட நல்ல இங்கிலீஷ்ல பேசுறான். திரும்பி பார்த்தேன், தமிழிசை சௌந்தரராஜாண்ட அறிவு. என்ன உன் பேர்ல தமிழ் இருந்தா அழகேசன் பேர் இருக்கும், அசிங்கமா இருக்கும், அதுக்கு என்ன செய்யறது இல்லையா? உன் பேர்ல தமிழ் இருந்தா நீ தமிழ், நீ என்ன கம்பருக்கு பிறந்த புள்ள மாதிரி நினைச்சுக்க வேண்டியதா? ஒன்னு சசிகலா, ஒன்னு விஜயகாந்த் பொண்டாட்டி பிரேம்லதா, இன்னொன்று வந்து தமிழிசை சௌந்தரராஜன். போய் இந்த அம்மா சசிகலா சும்மா இல்லாம டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சதுரா மூணு அட்டி. அது மேலே அந்த கல்லே பேத்துக்குச்சு. உள்ளே இருந்துக்கிட்டு அந்த அம்மா போனம்மா, மக்களை வீட்டில் வச்சோ அடித்த, இப்போ வச்சோ அடிக்கிறியான்னு ஜெயிலில் தள்ளி விட்டுருச்சுரா அதை.